சீரியலில் பெண்கள் சம்பந்தப்பட்ட சர்ச்சையான காட்சி. 2.5 லட்சம் அபராதம் செலுத்திய சன் டிவி. தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி வரும் பல்வேறு தொடர்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுவிடுகிறது. அந்த வகையில் தொலைக்காட்சி தொடருக்கு கொள்ளு பாட்டனர் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பல்வேறு சீரியல்கள் ரசிகர்களுக்கு மிகவும் அதிகமான சீராக இருந்து வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது ஒளிபரப்பாகி வரும் கல்யாண வீடு சீரியல் இல்லத்தரசிகள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சன் தொலைக்காட்சியில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒளிபரப்பான நாதஸ்வரம் தொடரை இயக்கிய திருமுருகன் இயக்கி தானே கதாநாயகனாகவும் நடித்து வருகிறார். ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற இந்த தொடரை அடுத்து தற்பொழுது திருமுருகன் கல்யாண வீடு என்ற தொடரை தானே இயக்கி நடித்தும் தயாரித்தும் வருகிறார். இந்த நிலையில் இந்த தொடர் தணிக்கை குழுவின் பெரும் சர்ச்சையில் சிக்கியுள்ளது. சன் தொலைக்காட்சியில் கடந்த மே மாதம் 14 தேதி மாலை ஒளிபரப்பான கல்யாண வீடு சீரியலில் ஒரு பெண்ணை பழி வாங்குவதாக எண்ணி அந்த பெண்ணின் சொந்த சகோதரியே ரவுடியை வைத்து பலாத்காரம் செய்ய சொல்கிறார். அந்த காட்சியை 15 நிமிடத்திற்கு மேல் செல்கிறது. அதிலும் அந்த பெண்ணை 10 முறை பலாத்காரம் செய்ய வேண்டும் என்று அந்த பெண்ணின் சகோதரியே அந்த ரவுடிகளிடம் கூறுகிறார். இப்படியாக இந்த காட்சி அமைகிறது. இந்த நிலையில் தணிக்கை குழு சர்ச்சையான காட்சியை ஒளிபரப்பி விதிகளை மீறியதாக இந்த தொடருக்கு ₹2.5 லட்சம் அபராதம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.